அக்கா வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்று தங்கச்சி பாப்பாக்களை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள் கலாப்ரியா அஞ்சரை பெட்டியின் மிளகும் சீரகமும் பேசிக்கொண்டன மிளகு கேட்டது ஏன் இந்த வீட்ல எல்லாரும் மௌனமா இருக்காங்க சீரகம் சொன்னது இந்த வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கணவனோட வேற வீட்டுக்கு போறா மிளகின் குரலில் காரம் குறைந்தது ஐயோ அப்படியானால் நம்மை தினமும் தீண்டும் அவளது மருதாணி விரல்களை இனிமே பார்க்கவே முடியாதா கூடத்தில் ஜன்னல் அருகே நின்று இருந்த தையல் மிஷினை பார்த்து கீழே சிதறியிருந்த துணி துணுக்குகள் கேட்டன அப்படியா சீரகம் சொல்வது உண்மையா தையல் மிஷின் வருத்தத்துடன் பதில் அளித்தது ஆமாம் இனி அவளின் கொலுசு கால்களுடன் நாம் கதை பேச முடியாது அவள் யாரோ ஒருவனுடன் மனமாகி எங்கோ போகிறாள் எத்தனையோ முறை தையல் ஊசி என்னை குத்தி இருக்கிறது அப்போதெல்லாம் வலித்ததில்லை இந்த வலி வேறு விதமாக இருக்கிறது ஆங்காங்கே பாதரசம் உதிர்ந்து இருந்த நிலை கண்ணாடி கொஞ்சம் கர்வத்துடன் சொன்னது கவலைப்படாதீர்கள் கடைசியாக அவள் என்னைத்தான் பார்த்தாள் அவள் உருவத்தை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன் நாம் எப்போது வேண்டுமானாலும் அவளை பார்க்கலாம் நான் இந்த உரையாடல்களை கேட்டபடி கூடத்தில் இருந்து மொட்டை மாடிக்கு சென்றேன் மொட்டை மாடியில் புகைக்கூண்டில் சாய்ந்தபடி நண்பன் அமர்ந்து இருந்தான் பால்ய கால நண்பன் பக்கத்து வீட்டில் வசிப்பவன் எட்டாம் வகுப்பு வரை அவனும் நானும் ஒன்றாக படித்தோம் அதன் பிறகு அவன் ஃபெயிலாகி பட்டுத்தறியினையே சென்று விட்டான் அவனது அக்காவுக்கு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு கிளம்பிய நாள் அது அவன் முகம் அழுத மாதிரி இருந்தது சுற்றிலும் உதிர்ந்து கிடந்த வேப்பம் எலி எறும்புகள் மொய்த்து கொண்டு இருந்தன ஏய் இங்கதான் இருக்கியா எல்லாரும் உன்னை தேடுறாங்க அக்கா கிளம்ப போது வாடா என்றேன் என்னமோ மாறி இருக்குடா என்றபடி எழுந்து வந்தான் வாசலில் ஒரு வாடகை கார் நின்று இருந்தது உறவினர்கள் கூடி வழி அனுப்பி வைக்க காரில் எல்லோருக்கும் கையாட்டி கொண்டு இருக்கும் போது சட்டென்று உடைந்து அக்கா அழத் தொடங்கினாள் அவளை தேற்றி அனுப்பி வைக்க பெரும்பாடாகிவிட்டது தெருக்கூடியில் புள்ளியாகி கார் திரும்பியது எல்லா அக்காக்களையும் போலவே பக்கத்து வீட்டு அக்காவும் கல்யாணமாகி காணாமல் போனாள் இனி அந்த வீடு அக்கா வாழ்ந்த வீடு அல்ல அக்கா வந்து போகும் வீடு அக்காக்கள் இல்லாத வீடு அரை வீடு ஹாலில் ஆணியால் கீறிய தாயக்கட்டங்களில் இனி மதிய உணவுக்குப் பிறகு இடைவேளையில் காய்கள் நகரப்போவதில்லை ஓராறு மூப்பன்னெண்டு என்று சீரான லயத்துடன் ஒலிக்கும் குரலை கேட்க வரும் மஞ்சள் பட்டாம்பூச்சி வெறுமையுடன் திரும்பப் போகிறது முற்றத்தில் உதிர்ந்த பவழமல்லியை பொறுக்கிக் கொண்டே தான் பார்த்த திரைப்படங்களின் கதையை டைட்டிலில் தொடங்கி சண்டை காட்சியின் சிறப்பு சத்தங்கள் வரை துல்லியமாகச் சொல்லும் அக்காவை காணாமல் மாலை சூரியன் தன் வெளிச்சத்தை சுருட்டிக்கொண்டு இரவின் இருட்டில் கரையப்போகிறான் ஒன்றை ஒன்று பார்த்தபடி அழகாக தலையணை உரைகளில் அக்கா எம்பிராய்டரியில் வரைந்த வாத்துக்கள் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இல்லாமல் ஞாபகாலைகளில் நீந்த போகின்றன புதையல் அல்ல ஆள் இல்லாமல் காலிக்குழியுடன் காத்திருக்கும் பல்லாங்குழிக்கும் தனிமை காற்றில் ஆடும் தோட்டத்து ஊஞ்சல் பலகைக்கும் சன்னமான குரலில் மாலை பொழுதின் மயக்கத்திலே என கூடவே முணுமுணுக்கும் பழைய வானொலி பெட்டிக்கும் கிளிப்பச்சை தாவணி காயாத கொழி அக்கா இல்லாத செய்தியை யார் போய் சொல்லப் போகிறார்கள் நான் அக்கா தங்கைகளுடன் பிறக்காதவன் தம்பிகளுடன் வளர்ந்தவன் எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்கள் வீட்டில்தான் எப்போதும் இருப்பேன் நண்பர்களின் அக்காக்கள் நமக்கும் அக்காதானே என் ஆளுமையின் ஒவ்வொரு அணுவிலும் நண்பர்களின் அக்காக்கள் நிறைந்திருக்கிறார்கள் நான் பிளஸ் டூ படித்து இருந்த காலத்தில் ஒரு மழை நாள் மழை நிற்கும் வரை ஒரு மரத்தடியில் சைக்கிள் நண்பர்களோடு நின்று இருந்தோம் கனவுகளில் மிதந்த வயது அது ஒரு சிகரெட்டை கொஞ்சம் பிடித்துவிட்டு பாதியை நண்பன் தர ஸ்டைலாக புகைவிட்டபடி திரும்பி பார்க்கிறேன் குடைபிடித்தபடி சாலையில் நடந்து செல்லும் எஸ்தர் அக்கா என்னையே முறைத்தபடி செல்கிறது அதற்கு பிறகு அந்த அக்கா ஒரு வாரம் என்னிடம் பேசவில்லை அந்த அக்காவுடன் சர்ச்சுக்கு சென்று மண்டியிட்டு இனி சிகரெட் பிடிக்க மாட்டேன் என சொல்லிய பிறகே பேச ஆரம்பித்தது இன்றும் பதற்றமான நேரங்களில் புகைப்பிடிக்கும் போது எல்லாம் மனசு பால்ய வயதுக்குள் நுழைந்து அந்த அக்காவுடன் கர்த்தர் முன் மண்டியிடுகிறது அக்காவும் ஆண்டவரும் மன்னித்தாலும் என் குற்ற உணர்வில் இருந்து நான் விடுபடப் போவதில்லை இன்னொரு அக்கா தனக்கு வந்த முதல் காதல் கடிதத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என சத்தியம் வாங்கி கொண்டு என்னிடம் படிக்க கொடுத்தது என் வாழ்வில் நான் படித்த முதல் காதல் கடிதம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்திருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னையே பார்க்குறதா சொல்கிறாங்க நீ என்னை பார்க்கறது எனக்கும் தெரியும் எப்போதான் பேச போற உனக்காக தான் நான் தினமும் பெருமாள் கோயில் மைதானத்துக்கு கிரிக்கெட் ஆட வரேன் எவ்வளவு காலம் என்னை தவிக்க விடுவேன் எப்படி நீர் இல்லாமல் மீன் இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை உன்னையே நினைத்து நினைத்து சாப்பிட பிடிக்கவில்லை தூங்க பிடிக்கவில்லை பைத்தியம்தான் பிடிக்கிறது உனக்கு என்னை பிடிக்கிறது என்றால் நாளைக்கு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டு கொண்டு வா காத்திருப்பேன் என்று எழுதி ரத்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தது இப்ப என்னடா பண்ணலாம் என்றது அந்த அக்கா உனக்கு பிடிச்சிருக்கா என்றேன் தெரியல எஸ் சொல்லவா நோ சொல்லவா என்று தானும் குழம்பி என்னையும் குழப்பியது பேசாம நோ சொல்லியிருக்கா சி பாவண்டா அப்ப எஸ் சொல்லு ஐயோ பயமா இருக்குடா வேணும்னா டாஸ் போட்டு பார்க்கலாம் என்றேன் நல்ல ஐடியா நீ கிளம்பு என்றது அன்று ஆடிய அந்த நாணயத்தில் இருந்து பூ விழுந்ததா தலை விழுந்ததா என்று அந்த அக்காவுக்குத்தான் தெரியும் ஆனால் அதற்கடுத்த மூன்றாம் மாதம் அந்த அக்காவுக்கு அவசர அவசரமாக திருமணமானது கல்யாண வரவேற்புக்கு பரிசளிக்க நண்பர்கள் சேர்ந்து பால் குக்கர் வாங்கலாமா வால் கிளாக் வாங்கலாமா என்று பட்டிமன்றம் வைத்து கடைசியில் கப்பன் சாசர் வாங்கி கொடுத்தோம் அந்த அக்கா என் கையை பிடித்து அருகில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது அக்காவின் கைக்குட்டையில் இருந்து என் கைவிரல்களை ஈரமாக்கியது கண்ணீர் துளிகளா வியர்வை துளிகளா என்பதை இன்று வரை நான் இல்லை வேறு ஓர் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மழைக்காலங்களில் தன் கிராமத்தில் இருந்து பொறி அரிசியுடன் சேர்த்து ஈசல் வருத்து கொண் இடுத்துக் கொண்டு வருவாள் உண்மையில் பொறி அரிசியுடன் வருபடும் ஈசல்களே ஆரம்பித்து வைக்கின்றன மழையின் வாசனையை சாணி கொட்டு வைத்து இருக்கும் எருக்குழிகளில் குழிகளில் ஈசல் பிடித்த கதையை அந்த அக்கா சொல்ல சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஓவியம் வரைவதில் அந்த அக்காவுக்கு அவ்வளவு ஆர்வம் என் ஜுவாலஜி ரெக்கார்ட் நோட்டில் உள்ள படங்களை எல்லாம் வரைந்து கொடுத்தது அந்த அக்கா தான் அது தவளை வரைந்தால் அதன் கால்களில் குளக்கரையின் சேறு இருக்கும் அவ்வளவு துல்லியமும் ரசனையும் கொண்ட படங்கள் அவை இன்னமும் அந்த நோட்டுகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஜப்பானிய ஹைகூ கவிஞர் பாக்ஷோ எழுதிய ஹைகூ போல அந்த அக்காவின் ஞாபகங்கள் பழைய குளம் தவளை குதிக்கிறது கிளக் கிளக் இன்னும் இன்னும் நண்பர்களின் அக்காக்கள் தவிர்த்து பிரியங்களில் மழை செய்யும் பெரியம்மா பெண்கள் என எத்தனையோ அக்காக்கள் என்னை நானாக்கிய எல்லா அக்காக்களுக்கும் என் அனந்த கோடி நன்றிகள்